ஹலோ 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 சொல்லுங்க சார். சார், யூடியூப்ல பாத்துருந்தேன் சார் உங்க நம்பரு. சொல்லுங்க சார். உங்க வீடியோ பாத்துருந்தேன் சார். சார், இந்த ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க்ல ஈசி பாயிண்ட் மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கிடைக்குமா சார்? இருக்கு சார், கொடுக்குறோம் சார். நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல சீர்காழி பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்தாதான் சார் நெட் சென்டர் மாதிரி பணம் எடுக்கிற கடை தான் சார் வச்சிருக்கேன். எங்க சரௌண்டிங்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் கஸ்டமர்ஸ். இப்ப கொஞ்ச நாளா வந்து இந்த ஸ்டேட் பேங்க் இஷ்யூ போயிட்டு இருக்கா சார், இது மொபைல் நம்பர் லிங்க் பண்றதாலும். சார், மொபைல் நம்பரும் நம்ம ரீட்டைலர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் லிங்க் கூட பண்ணி பாத்துட்டாங்க சார். பாத்துட்டோம் சார். அவங்க என்ன சொல்றாங்க, இது பேங்க்ல என்ன பண்றாங்கன்னா டைரக்டா லிங்க் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு மொபைல் ஒவ்வொரு பர்சனோட மொபைல்ல இருந்தும் தனியா எஸ்எம்எஸ் வேற பண்ண வேண்டியதா இருக்கு. அவங்க எனக்கும் தரமாட்டாங்க முக்கால்வாசி. அதனால இப்ப ஏன்னா இங்க உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஸ்டேட் பேங்க், ஒரே ஒரு பேங்க் தான் சரௌண்டிங்ல. அதோட கிளைன்னு சொல்லிட்டு வச்சு ஃபுல்லா எல்லா, இப்ப எப்படி சொல்றேன்னா, வீட்டுக்கு நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கு அஞ்சு அக்கௌண்ட் கிட்டத்தட்ட ஸ்டேட் பேங்க் இருக்கிற அளவுக்கு எல்லாருக்குமே அந்த பேங்க்லதான் அக்கௌண்ட் இருக்கு. இப்ப எல்லாருமே வந்து பணம் எடுக்கவும் கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி இப்ப எங்களாலையும் வந்து சுத்தமா எதுவும் பண்ண முடியல. நான் ஒரு ஆள் தான் இங்க வச்சிருக்கேன். முன்னாடி நல்லா ஸ்டேட் பேங்க் இருக்கிறப்ப நல்லா மூவ் ஆயிட்டு இருந்தது. இந்த பிரைவேட் ஐடி தான் சார் இதெல்லாம் யூஸ் பண்ணிருந்தேன். ராபிபே, ஸ்பைஸ் மணி, இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப ஸ்டேட் பேங்க் சுத்தமா பண்ண முடியல. அதான் என்ன ஆப்ஷன் பாக்குறப்ப, வேற ஏதாவது பேங்க்ல நம்ம இது பண்ணிட்டா பிசி மாரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆதார் சீடிங் பண்ணி நம்ம இதுக்கு கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன் எல்லாம் இதுக்கு வர மாதிரி பண்ணலாம்ல? பண்ணலாமே, 100%. அது மாதிரி தோணுச்சு. அதான் என்ன பண்றேன்னு தெரியலதான். யூடியூப்ல என்ன சொல்றோம்னா, மக்களுக்கு வந்து சும்மா ஆர்எம் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கு, அது வந்து ஃப்ரீயாவே இப்பெல்லாம் தராங்க. நீங்க ஒரு 100 அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தா ஃப்ரீயாவே கொடுக்குது நம்ம ஃபினோ. ஆர்எம் அக்கௌண்ட் வாங்கிட்டு ஆதார் சீடிங் டிக் அடிச்சிட்டீங்கன்னா போதும், ஸ்டேட் பேங்கே பணம் போவது எல்லாம் நமக்கு வந்துடும். அதுதான் சார் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன்னா, நான் வந்து எல்லா பர்சனுக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். நிறைய பீப்புள் இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்ப எங்க ஒரு வில்லேஜ்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5000 ரேஷன் கார்டுக்கு மேல இருக்கு எல்லாருக்குமே. ஆனா ஸ்டேட் பேங்க் தான், வேற எந்த பேங்க்கும் இல்ல. இப்ப எல்லாம் வேற பேங்க், இந்தியன் பேங்க்னு சொல்லிட்டு ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி போறாங்க. இந்த பேங்கே இஷ்யூவா இருக்குது, இந்த பேங்கே வேணாம் வேற பேங்க் ஓபன் பண்ண போறாங்க அப்படி போறாங்க. ஒன்னு ரெண்டு பேர் தான் போஸ்ட் ஆபீஸ் போறாங்க. போஸ்ட் ஆபீஸ் அவ்வளவோ யாரும் லைக் பண்றது இல்ல. நிறைய டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. என்ன குழு இது மாதிரி ஏதாவது எடுப்பாங்கல்ல, லோன் ஏதாவது வாங்கினா அது எதுவும் பண்ண முடியாது. ஸ்டேட் பேங்க் தலைவலியா இருக்கு. அதான் இப்ப எல்லாரும் இப்ப இந்த மாதிரி வேற எதுக்காக மூவ் ஆகி போறாங்க. அதான் அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏதாவது இங்க இது மாதிரி பண்ணி நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம். சார், இது உங்களுக்கு வீடியோல சொல்லிருந்தீங்க, ஏடிஎம் கார்டுல இருந்து எல்லாமே நம்மளே கொடுக்கலாம். ஆமா சார், ஆமா. நீங்க ஏடிஎம் கார்டு உள்ள அக்கௌண்டும் இருக்குது, ஏடிஎம் கார்டு இல்லாத அக்கௌண்டும் இருக்கு. உங்களுக்கு மெயினா தேவை என்னன்னா, இந்தியன் பேங்க்கு போனாலும் ஸ்டேட் பேங்க் போனாலும் அது ஆதார் சீடிங் மூலமா உங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்தா நீங்களே ஒரு முழுமையான வங்கியா செயல்படலாம். அதான் சார், அதான் சார் போகணும். என்ன சார் ப்ராசஸ், எப்படி பண்ணணும், என்னென்ன? லைசன்ஸ் தான் சார், பிசி லைசன்ஸ் தான். வாட்ஸ்அப்ல வாங்க, நான் பிசி லைசன்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்றேன். ஓகே சார். நம்ம எடுத்துட்டோடனே நீங்க ரெண்டு நாள்லயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒர்க்கு. சரி சார். ஆல்ரெடி கடைலாம் எல்லாமே இருக்கு, கடை வாடகைக்கு தான் வச்சிருக்கேன். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல சொந்தமா தான் வேணும்னா வீட்டுல கூட வைக்கிறது கூட ஃபெசிலிட்டி இருக்கு. வீட்டு வாசல்ல கூட ஓகே சார். ஓகே, எல்லாருமே இப்ப வந்து சுத்தமா இந்த 100 நாள் சொன்னா யாருமே ஏற மாட்டேங்குது. எதுல ஏறி இருக்கணும் கூட தெரியல. அது இல்லாம நிறைய இந்த குழு எல்லாம் ஏதாவது அக்கௌண்ட் ஓபன் பண்ணி விடுறாங்க சார். ஆர்பிஎல், இந்த ஃபின்கேர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு குழு ஓபன் பண்றது மாறி ஏறுது. அந்த ப்ராப்ளமும் இது கொஞ்சம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் இருந்தா ஒரு ஏதோ கிளியர் பண்ணிடலாம். அவங்களுக்கும் நம்மளும் ரெகுலரா அவங்க காண்டாக்ட் வச்சிடலாம். இல்ல இது உங்களுக்கு பெட்டரா இருக்கும், ஒன்றும் இஷ்யூ இல்ல. வாட்ஸ்அப்ல வாங்க, நம்ம பண்ணிடலாம். சரி சார், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. என்ன